அனைவருக்கும் வணக்கம். தீபா பாபுவின் இது வாலிப சோதனையா அத்தியாயம் 1. காலை 5 மணிக்கு எழுந்து தனது வழக்கமான யோகாவை மேற்கொண்ட இன்மதி அடுத்தடுத்த வேலைகளை பரபரன்று முடித்தவாறு தோழியின் திருமணத்திற்கு தயாராக ஆரம்பித்தாள். இளம் நீளமும் தளர்பச்சை முந்தானையும் கொண்ட பட்டுப்புடவை ஒன்றை உடுத்தியவள் அதற்கு தோதான டைமண்ட் நெக்லஸ், தோடு, வளையல்கள், மோதிரம் என அணிந்து கொண்டு மெலிதான அலங்காரத்தோடு அறையை விட்டு வெளியே வந்தாள். கதவை திறந்தவுடன் செவியில் வந்து மோதிய பிடிஎஸின் 21 சென்ச்சுரி கேர்ள்ஸ் பாடலை கேட்டு பற்களை கடித்தபடி மாடிப்படிகளில் இறங்கினாள் நாயகி. கீழே வரவரப்பெற சோஃபாவில் அமர்ந்திருந்து புதினாவை ஆய்ந்தபடி லேசாக வைப்ரேஷன் மோடில் உடலை ஆட்டியவாறே பாடலை கேட்டு இருந்தது வேறு யாருமில்லை, ஷாச்சாத் அவளுடைய பாட்டி திலகவதியேதான். இதில் கூடவா வாய் வேறு அந்த பாடல் வரிகளை ரொம்பவே ரசனையோடு முணுமுணுத்தபடி இருந்தது. அவர் எதிரே சென்று ஒரு உஷ்ண பார்வையோடு பெண் நிற்க அவளின் வருகையை உணர்ந்து நிமிர்ந்தவரோ பேத்தியை கண்டதும் மலர்ந்து புன்னகைத்தார். ஹே லட்டு, குட் மார்னிங்மா. அவரின் உற்சாக வாழ்த்திற்கு எதிர்ப்பதமாக பாட்டி என அதட்டினாள் அவள். ஷபா, இவ ஒருத்தி. ஏன் பாப்பா, உன்னை பிறந்ததுல இருந்து நான் இப்படித்தானே கூப்பிடுவேன், திடீர்னு நீயா ஏதாவது நினைச்சுக்கிட்டு இனிமே இப்படி கூப்பிடாதீங்க அப்படின்னு என்னை கண்ட்ரோல் பண்ணனா வாட் கேன் ஐ டூ என ஸ்டைலாக தோள்களை குலுக்கியவர். உன்னை கையில் வாங்கும்போது நல்லா கொழு கொழுன்னு கண்ணை உப்பி போய் அவ்வளோ அழகாக இருந்த என் பேத்தின்னு அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய் நெஞ்சோடு அணைச்சிக்கிட்டு முதல்ல கொஞ்சம் போது வெளிவந்த வார்த்தை தான் இது. எவ்வளோ பெரிய பொக்கிஷமான நினைவு தெரியுமா, அதெல்லாம் நான் மாற்ற மாட்டேன், இப்படி தான் கூப்பிடுவேன் என்று அடமாய் கூறிவிட்டு உள்நோக்கி மருமகளுக்கு குரல் கொடுத்தார். சிவனிமா, புதினா ஆஞ்சிட்டேன்டா, அப்படியே அந்த கட்டரையும் கேரட் பீன்ஸையும் எடுத்துட்டு வா, கிச்சடிக்கு காயில் நறுக்கி தந்துடுறேன், நீ வெங்காயம் நறுக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணிடு, இதோ எடுத்துட்டு வரேம்மா என்று பதில் குரல் சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தது. தன் பாட்டியை சற்று சலிப்போடு பார்த்தவள், சரி அதெல்லாம் இருக்கட்டும், காலையில் 6:30 மணிக்கு நீங்க கேட்க வேண்டிய பாட்டா இது, தூங்கி எழுந்தோமா குளிச்சுட்டு பூஜை அறையில உட்காந்து 4 பக்தி பாட்டை பாடணுமான்னு இல்லாம இதை அலற விட்டுட்டு என்ன அட்டகாசம் பண்றீங்க என்று முறைத்தாள். அதுவரை அமைதியாக செய்தித்தாளில் தலையை விட்டு கொண்டு இருந்த அறிவழகன், நல்லா கேளுடாமா, நீ காலையில ஒரு நியூஸ் கூட பார்க்க விடாம இதை அலற விட்டுட்டு இருக்கா இவ என்று அழுத்து கொண்டார். என அவரை ஒரு மிரட்டல் பார்வை பார்த்துவிட்டு, 5:30க்கு எழுந்துச்சு குளிச்சு நீ சொன்ன மாதிரி 6 மணிக்கு டான்னு போய் சாமி கிட்ட ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு இப்போதான் ஜஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணேன் என்று பேத்திக்கு விளக்கம் கொடுத்தார் திலகா. அதற்கு சரியாக பதில் வைத்து இருப்பவரிடம் மேலும் விவாதிக்க தெம்பின்றி சோர்வாக அமர்ந்தவள், அம்மா என குரல் கொடுக்கும் போதே கையில் ஹெல்த் மிக்ஸோடு சிவனி வேகமாக அங்கே வந்தார். வந்துட்டேன், உன் குரல் கேட்ட உடனே கலந்தாச்சு. முகத்தில் அப்போதுதான் மின்னகை மலர பர்ஃபெக்ட் என தாயை பாராட்டினாள் இன்மதி. புன்னகையோடு தன் கையில் இருந்த காய்களை மாமியாரிடம் கொடுத்துவிட்டு மகள் அருகே அமர்ந்தவாறே, மேரேஜ் முடிச்சுட்டு அப்படியே ஒர்க்குக்கு கிளம்பிடுவியாடா என்று விவரம் கேட்டார் சிவனி. ஆமாம்மா, அப்போதான் டைம் சரியா இருக்கும். அதற்குள் திலகவதியின் ஐபேடில் அடுத்த பாடலாக பிடிஎஸின் டிஎன்ஏ பாட ஆரம்பிக்க தலையில் கை வைத்து கொண்டார் அறிவு. ஏ, ஒரு நாளைக்கு 5-6 தடவை இந்த பாடுகளையே கேட்குறையே, நிஜமாலுமேவும் உனக்கு இது எல்லாம் புரியுதா, இங்கிலீஷ்லேயே ஒழுங்காக வராத உனக்கு எதுக்கு இந்த கொரியன் மோகம் என்று மனைவிடம் நக்கலாய் கேட்டார். வாவ் தாத்தா, செம்ம பாட்டிக்கு சரியான நோஸ்கட்டு என்று பெரியவரிடம் குதூகலமாய் ஹைஃபை அடித்தாள் இன்மதி. தாத்தாவையும் பேத்தியையும் ஒரு சேர உற்று பார்த்துவிட்டு, முதல்ல உங்களுக்கு லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸே தெரியுதா, இது கொரியனே இல்லை, இங்கிலீஷ் வேர்ஷன், அதுவே தெரியல என ஓட்ட வந்துட்டாரு. வேர்ல்ட் லெவல் மியூசிக் பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஓல்டு மேன் என்று தோளில் நொடித்து கொண்டார் திலகா. அவர் பெருமை கண்டு இருவரும் ஒரு சேர புருவங்களை உயர்த்தி என உதட்டை பிதுக்கி கொண்டனர். சரி சொல்லு, நீ கேட்ட பாட்டுக்கு என்ன அர்த்தம்? கணவனின் கேள்விக்கு, இதுக்கு முன்னாடி பாடின 21 சென்ச்சுரி கேர்ள்ஸ் பாட்டுக்கு அந்த பசங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, எல்லா பொண்ணுங்களையும் அவ்வளோ என்கரேஜ் பண்ணுறாங்க, நிறைய பேர் ஆல்பம் சாங்கில் அவங்கவுங்க லவ்வரை பற்றி தான் பெருமைப்படுத்தி பாடுவாங்க, இவனுங்க உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே சிறந்த பொண்ணுங்க தான், அவங்க யாருக்கும் பயப்படக்கூடாது, அவங்கள யார் என்ன பிளேம் பண்ணாலும் அதை அவமானமாக கருதாமல் அலட்சியப்படுத்திட்டு தான் வாழ்க்கையில் தைரியமாக முன்னேறி போயிட்டு இருக்கணும், உங்களுக்குள்ள பெரிய பலம் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க எல்லாருமே என்று பெருமை பேசியவர் என பெருமூச்சு விட்டு கொண்டு, இத்தனைக்கும் அவனுங்க 7 பேர் பசங்க தான், ஆனால் அப்படி கேர்ள்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க பாருங்க என்றார் திலகா. வா, இதுக்கெல்லாம் பசங்களா? நல்ல வேலை சொன்னேன். நான் இத்தனை நாளாக உன் ஸ்க்ரீனை பார்த்து இவனுங்க பொண்ணுங்க இல்லைன்னா நினச்சிக்கிட்டு இருந்தேன். நல்லா மொழு மொழுன்னு பளபளப்பாக ஒரு முகம், அதில் ஒரு காதில் தோட்டம் மாட்டிக்கிட்டு, உதட்டில் லிப்டிக் போட்டுக்கிட்டு அழகாக பொம்மை மாதிரிலாம் இருக்கானுங்க. தாத்தாவின் சொற்களை கேட்டு எண்மதி கீழுதட்டை கடித்து சிரிக்க சிவனை பொங்கும் புன்னகையை அடக்கி கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தார். அது அவங்க நாட்டோட கலாச்சாரம் நாகரிகம். பலபலன்னு இருக்காங்கன்னா அங்கே எல்லாருமே அப்படித்தான் இருப்பாங்க என்று வேகமாக பறிந்து கொண்டு வந்தார் திலகா. அது என்னவோ வாஸ்துவந்தா. இவனுங்க மண்டையில் இருக்கிற கலர் முடிய தவிர்த்து என்னெல்லாம் வேற வித்தியாசம் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அப்போதுதான் தனது ஜாக்கிங்கை முடித்துக்கொண்டு வீட்டின் நுழைந்த இன்மதியின் தந்தை கவிவாணன், என்னாச்சி அம்மா காலையிலே உங்களை இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்காங்க என்று பெற்றவரிடம் விசாரித்தார். கணவனிடம் வேகமாக கண்களை உருட்டிவிட்டு, அது ஒன்றும் இல்லடா கவினு, உங்க அப்பாவுக்கு எப்பவும் என்னை வம்பளுக்குன்னா தூக்கம் வராதுல்ல, அதைத்தான் வழக்கம் போல செஞ்சிட்டு இருக்காரு என்று சமாளிப்பாய் மகனிடம் புன்னகைத்தார் திலகா. தாய் எதையோ மழுப்புவதை நன்றாக புரிந்தாலும் பிறகு மாட்டும் பொழுது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டு மகனிடம் திரும்பினார் அவர். திலகாவிற்கு என்ன பயம் என்றால் தினம் தினம் வளர்ந்து வரும் டெக்னாலஜியில் தன் அறிவை மெருகேற்றி கொண்டு அவர் அதிக நேரத்தை செலவழித்து தன்னுடைய உடல் நலனை கெடுத்துக் கொள்கிறார் என்ற கோபம் கவினிடம் இருப்பதால் மகன் முன் எப்போதுமே கொஞ்சம் அடக்கித்தான் வாசிப்பார் அவர். இதில் தன்னால் மருமகளுக்கு வேறு மகனிடம் இருந்து அவ்வப்போது கன்னடங்கள் செல்வதால் அவருக்கு இன்னமுமே கலவரமாகி விட்டது. சிறு வயதிலிருந்தே திலகவதி சரியான புத்தக பிரியை. அதேபோல் புதிதாக எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வமும் அவருக்கு அதிகம் உண்டு. அதனால்தான் கவினிடம் ஆரம்பத்தில் கணினியின் இணைய பயன்பாட்டிலிருந்து போட்டோஷாப் வரை அனைத்தையும் கற்று தேர்ந்து மகனது திருமண ஏற்பாட்டிலும் தனது கைவரிசையை அப்பப்போதே காட்டிவிட்டார். ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் காலம் தொடங்கியதிலிருந்து மருமகளின் உதவியோடு அதிலும் தன் திறமையை மேம்படுத்தி கொண்டார் திலகா. வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் அனைத்து கதைத்தளங்களிலும் தனி அக்கவுண்ட் இருக்கிறது. இதுபோக பல விளையாட்டு செயலிலும் பதிவிறக்கம் செய்து அதிலும் தன் கைவரிசையை காட்டுவார். சிவனியும் மாமியார் இந்த அளவுக்கு அதில் அடிமையாகி விடுவார் என்பதை அறியாது சொல்லிக் கொடுத்துவிட்டு இன்று கணவனிடம் மாட்டிக்கொண்டு விளக்கிறார். இறுதியாக அன்னை அம்மாதிரியான பொழுதுபோக்கு அம்சங்களில் கைமீறி சென்றால் அவரை தன்னிடம் மாட்டிவிடும் பொறுப்பை தன் தகப்பனிடம் செவ்வனவே கொடுத்து விட்டார் கவின். அறிவும் மனைவியின் செயல்பாடுகள் அவரின் உடலுக்கு தேவையான ஓய்வை கொடுக்காமல் மிதமிஞ்சு போனால் முதலில் தன் கட்டுப்படுத்த முயல்பவர் முடியாக போகும் நேரங்களில் மட்டுமே மகனிடமும் பேத்தியிடமும் நன்றாக மாட்டி விடுவார். இன்னமும் சிவனி மாமியார் கைப்பிள்ளைதான். அவ்வளவு சீக்கிரத்தில் அவரால் அவரை யாரிடமும் விட்டு கொடுத்துவிட முடியாது. அதனால் பெரும்பாலும் அவருக்கு ஆதரவாகத்தான் செயல்படுவார். அதுவே கணவனான கவினுக்கும் மகளான இன்மதிக்கும் அதிக பொறாமை தீயை கிளப்பி விட்டுவிடும். அதுபோன்ற நேரங்களில் அவர்கள் இருவரையும் சமாதானப்படுத்துவதற்கு சிவனி பலவித சமரசங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இன்மதியின் குணாதிசயங்கள் பெரும்பாலும் தன் தந்தையை ஒட்டியே இருக்கும். சிறுவயதில் தன் பாட்டியோடு இணைந்து அவ்வப்போது குறும்பு கேளிக்கை என்ற ஆர்ப்பாட்டமாக இருந்தவள் தற்போது ரொம்பவே மனமுதிர்ச்சியோடு அளவான சிரிப்பு, கேலி என்று அமர்த்தலாக வலம் வருகிறாள். அது கவினோடு இணைந்து நிர்வாக பொறுப்பை ஏற்றுக்கொண்டு அவருக்கு உதவியாய் பல கம்பெனிகளின் கணக்கு வழக்குகளை ஆடிட்டிங் செய்வதால் வந்திருக்குமோ என்று மாமியாரும் மருமகளும் தங்களுக்குள் கிசுகிசுத்து கொள்வார். என்னடாமோ, ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டியா? ஆமாப்பா, இப்போ கிளம்புனா தானே மேரேஜ் முடிச்சுட்டு அடுத்த ரமணா அங்கிள் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ஆடிட்டுக்கும் போக சரியா இருக்கும். மனு அக்கா வேற எந்த யூனிட்டுக்கு போகாமல் நேரம் அங்கவே வரதா சொல்லியிருக்காங்க. நம்ம ஆஃபீஸுக்கு வர எப்படியும் கிட்டத்தட்ட ஈவினிங் ஆகிடும் நினைக்கிறேன்ப்பா. ஹோ, ஓகேடா, டேக் கேர் என்று மகளின் தோலை தட்டி கவின் விடை கொடுக்க கிளம்ப ஆயத்தமான பேத்தியை வேகமாய் தடுத்தார் திலகா. ஏன் பாப்பா, கல்யாணத்துக்கு போற இந்த நெக்லஸ் கூட வாங்கின ஆரத்தையும் செட்டா போட்டுக்க வேண்டியதானே, இன்னும் அழகா இருக்கும்ல. நோ பாட்டி, இது போதும். நான் அப்படியே ஆடிட்டிங் வேற போகணும். அப்போ அது ரொம்ப ஆடம்பரமா தெரியும்ல. வைர நகையை கலட்டி கையில வச்சுக்கிட்டு சுத்துறதும் சரிப்படாது. இப்படியே போறது ரெண்டு இடத்துல ஒரு நீட் லுக் கொடுக்கும் என்று மறுத்தாள். ஓ, அதுவும் சரிதான் என்று திலகா உடனே ஒத்துக்கொள்ள அவர் கழுத்தை கட்டிக்கொண்டு ஒரு செல்லம் கொஞ்சிவிட்டு வீட்டினரிடம் விடைபெற்று கிளம்பினாள் இன்மதி. தோழியின் திருமணத்தை முடித்துவிட்டு ரமணனின் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பில்டிங் பார்க்கிங்கில் இவள் சென்று தன் ஆடிக்காரை நிறுத்தும் போதே மனஸ்வினியும் சரியாக அதே நேரம் BMW-வில் வளாகத்துக்குள் நுழைந்தாள். மேனேஜிங் டைரக்டருக்கு உரிய இடத்தில் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு இவளிடம் புன்னகை முகமாக பெரியவள் வர இவளும் அவளுக்காக சின்ன முறுவலிப்போடு காத்திருந்தாள். ஹாய்க்கா, கரெக்ட் டைமுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. நான் தான் உங்களுக்கு முன்னாடியே வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினச்சேன். ஃபங்க்ஷனில் முடிஞ்சு கிளம்பவே லேட் ஆகிட்டு. ஹே, நோ ப்ராப்ளம்டா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு நீ இவ்வளோ சீக்கிரம் வந்ததே பெரிய விஷயந்தான். இன்னைக்கு தான் உன்னை சாரியில் பார்க்குறேன், லுக்கிங் நீட் அண்ட் பர்ஃபெக்ட். மெலிதான புன்னகையில் மனுவின் பாராட்டையற்றவள் அவளோடு நடந்தபடி அடுத்து தாங்கள் பார்க்க வேண்டிய வேலைகளை பற்றி ஆலோசிக்க ஆரம்பித்தாள். ஹாமதீம், இந்த ஃபைல் தாமா கொஞ்சம் டேலி ஆகாமல் சிக்கலாக இருக்குது. நானும் என்னால் முடிஞ்ச வர இஷ்யூவை ஷார்ட் அவுட் பண்ணி பார்த்தேன், முடியலை. இனி ஆடிட்டர் மேம் தான் இதை சரி செஞ்சு தரணும் என்றால் கேலியாக. அக்கா, நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் உங்கள் ப்ரெஷியஸ் டைமை வேஸ்ட் பண்ணுறீங்க? நான் என்னென்னு பார்த்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் என் ரூமுக்கு அனுப்பிச்சாச்சா? நேற்று ஈவினிங்கே உன் டேபிளில் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டேம்மா. அதோடு உன் சிஸ்டத்துக்கு டேலி ஷேப் ஃபைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. தென் ஃபைன், நான் போய் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு 1 hour கழிச்சு சீனியர் அக்கௌண்டன்ட் ஷீலாவை மட்டும் ஹெல்ப்புக்கு அனுப்புங்க. அதுக்கு முன்னாடி நான் வேகமாக ஒரு ஸ்டடி பண்ணிடுறேன் என்று எழுந்தாள். ஓகேடா என்று விட்டு சற்றென்று யோசனையாய் மதி என்று அவளை நிறுத்தினாள் மனு. கதவருகே சென்று இருந்தவள் சொல்லுங்கக்கா என்று இவளை திரும்பி பார்த்தாள். அது என சற்று தயங்கிவிட்டு ஒன்றுல யூ ப்ளீஸ் கேரியா என்றாள் மெல்ல. என்னாச்சு என்று புன்னகையோடு விசாரிக்கும் பெண்ணை சிறிது தடுமாற்றத்தோடு பார்த்துவிட்டு சமாளிப்பாக சிரித்தாள் மனு. நத்திங் வா, நீ பாரு. புருவங்களில் சின்ன முடிச்சு விழ அவளிடம் யோசனையாய் தலையாட்டிவிட்டு வெளியேறினாள் என்மதி. மனஸ்வினியோ மெல்லிய குழப்பத்தோடு தன் நெற்றியை கையில் தாங்கிக் கொண்டாள். நாயகி தனது அறைக்குள் நுழைந்து கையில் இருந்த ஃபைலை மேஜையின் மீது வைத்தாலோ இல்லையோ, அவள் பின்னால் இருந்து உற்சாகமாக மெல்லிய விசில் ஒலி கிளம்பியது. அது திடுக்கிட்டு அவள் வேகமாய் திரும்பி பார்க்க, வாவ் லட்டு, யூ கிவ் ஜஸ்ட் ஸ்டன்னிங் லுக் இன் தி சாரி என்று விழிகளை விரித்து பிரமித்தபடி வாயின் அருகே மதுநந்தன் நின்றிருந்தான். இவன் எப்ப யூஎஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆனா? தன் எதிரே நிற்பவனை பெரும் ஆச்சரியத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் என்மதி. நட்புகள் எல்லாருமே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.